हलो एवरीवन इनके नाम पाक क्लास आंटी डिप्रेसेंट्स एंड मूड स्टेबिलाइजर्स इतमें डिफ्रेंट कैटगरी आफ ड्रग्स बट ट्रीट पड़े डिसीस पाता डिस्सा साइकोटिक डिसऑर्डर्स इलेना मूड डिसऑर्डर्स मूड डिसऑर्डर्स आर आल्सो नोन एज साइकोटिक डिसऑर्डर्स आर साइकोसिस विद चेंजेस इन द मूड அதாவது நம்மளோட மூட் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த குரூப் ஆஃப் டிசார்டருக்கு பேர் தான் வந்து மூட் டிசார்டர்ஸ் ஆர் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதை ட்ரீட் பண்ண கொடுக்குற ரெண்டு கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் தான் வந்து ஒன்று வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ் இன்னொன்று வந்து மூட் ஸ்டெபிலைசர்ஸ் இந்த ட்ரக்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மூட் டிசார்டர்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன் அதுக்கப்புறமா அந்த ட்ரக்ஸை பற்றி பார்ப்போம் இந்த மூட் டிசார்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு குரூப்பாக பிரிப்பாங்க அதாவது நம்மளோட மூட் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று வந்து டிப்ரெஷன் டிப்ரெஷனாக எல்லாருக்கும் தெரியும் தமிழில் வந்து மன அழுத்தம் அதாவது நம்மளோட மூட் வந்து ரொம்பவே தாழ்ந்த நிலையில் இருக்கும் அது வந்து டிப்ரெஷன் இன்னொன்று வந்து மேனியா மேனியானா வந்து டிப்ரெஷனுக்கு ஆப்போசிட் அதாவது நம்மளோட மூட் வந்து ரொம்பவே எலிவேட்டட் லெவலில் இருக்கும் அதாவது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஓவர் என்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க அண்ட் ஆல்சோ வந்து அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய கோபம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட மைண்ட் வந்து ஓவராக ஒர்க் பண்ணி நம்மளோட மூட் வந்து ரொம்ப எலிவேட்டட் கண்டிஷனுக்கு போச்சுன்னா அது மேனியா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ரொம்பவே தாழ்ந்த அளவுக்கு நம்மளோட மூட் வந்து ஸ்விங் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டிப்ரெஷன் இப்போ இந்த டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா டிப்ரெஷனை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து யூனிபோலார் இன்னொன்று வந்து பைபோலார் ஸோ யூனினா என்னது யூனினா வந்து ஒருங்கிணைந்த இல்லை ஒன்றுபட்ட அதாவது ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம் ஸோ யூனிபோலாரில் பார்த்திங்கன்னா நம்மளோட மூட் வந்து டிப்ரெஷனில் மட்டுமே தான் இருக்கும் அதாவது நம்மளோட மனசு வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அதை தாண்டி வந்து வெளியே வராது ஸோ அது வந்து யூனிபோலார் இந்த யூனிபோலாரை பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு டிவிஷன்ஸாக பிரிக்கலாம் ஒன்று பார்த்திங்கன்னா ரியாக்டிவ் டிப்ரெஷன் ஸோ ரியாக்டிவ் டிப்ரெஷனாக என்னென்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு மோசமான சுச்சுவேஷனோ இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து நம்மளோட மைண்ட் வந்து அதாவது நம்மளோட மூட் வந்து ரொம்பவே வந்து தாழ்ந்த நிலையில் இருக்கும் ஸோ அதை ஃபர்தராக யோசித்து யோசித்து மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து யோசித்து வந்து மன அழுத்தம் வருது இல்லையா அதுக்கு பேர் வந்து ரியாக்டிவ் டிப்ரெஷன் தென் செகண்ட் ஒன் இஸ் எண்டோஜினஸ் டிப்ரெஷன் எண்டோஜினஸ் அப்படின்னு என்னென்னா இந்த எண்டோ அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா இன்சைட்னு அர்த்தம் அதாவது உள்ளே அதாவது வெளிப்புறமாக வெளியே இருக்கிற சுச்சுவேஷனால் இல்லாமல் நம்மளோட பாடிக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ் மூலியமாக உருவாகிறது வந்து எண்டோஜினஸ் டிப்ரெஷன் அதாவது இது புரியணுன்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை பார்த்திங்கன்னா மோனோமைன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது அந்த மோனோமைன்ஸில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நார்டினலின் ஆர் நார் எஃபினெஃப்ரின் செரோட்டானின் தென் டோபமைன் இது மூணுமே வந்து மோனோமைன்னு சொல்லுவாங்க இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இதோட ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட மூடை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி பார்த்துக்கிறது அதாவது நமக்கு வந்து மன அழுத்தம் வராமல் நம்மளோட மைண்ட் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸிடேட்டர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட சீனஸை வந்து தூண்டுற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஸோ இது வந்து இருந்தால் தான் வந்து நம்மளோட மூட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த மோனோமைன்ஸ் வந்து அதோட லெவல் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த எண்டோஜினஸ் டிப்ரெஷனில் மோனோமைன்ஸோட லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இதனால் வந்து போதுமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இல்லாமல் நம்மளோட மூட் வந்து பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ரெண்டாவது டைப் எண்டோஜினஸ் டிப்ரெஷன் அண்ட் இந்த ரெண்டுமே வந்து யூனிபோலார் டிப்ரெஷன் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரும் நெக்ஸ்ட் இந்த யூனிபோலார் இல்லாமல் இன்னொரு கேட்டகரி இருக்குது அது என்னென்னா பைபோலார் ஸோ இந்த பைனா மீனிங் என்ன ரெண்டு போலார்னால் வந்து துருவங்கள் அதாவது ரெண்டு துருவங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா ஒன்று வந்து டிப்ரெஷன் இன்னொன்று வந்து மேனியா அதாவது இதில் இந்த பைபோலார் டிசார்டர்னால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு டைம் வந்து டிப்ரெஷனில் இருப்பாங்க அதாவது ரொம்ப மன அழுத்தமாகி போய் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க ஏதாவது கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இருப்பாங்க டிப்ரெஷனில் திடீர்னு இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா மேனியாவில் இருப்பாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஓவர் என்தூசியாஸ்டிக்காக மாறி ரொம்ப கோபமாகவோ இல்லை ரொம்பவே வந்து சிம்பிளாக சொல்லணும்னா வெறி பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க ஸோ அது வந்து மேனியா ஸோ அந்த டிப்ரெஷன் மேனியா இந்த ரெண்டுமே வந்து ஸ்விங்காகி மாறி மாறி நடக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்விங்காகி நடக்கிற டிசார்டருக்கு பேர் தான் வந்து பைபோலார் டிசார்டர் ஆர் மூட் ஸ்விங் டிசார்டர்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த யூனிபோலார் அண்ட் பைபோலார் இது ரெண்டுமே வந்து கம்ஸ் அண்டர் டிப்ரெஷன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மேனியா ஸோ மேனியானா என்னென்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு மேனியானா வந்து அந்த பர்சன் வந்து ரொம்பவே வந்து ஓவர் ஆர்வமாக ஓவர் கான்ஃபிடென்ஸாக அப்புறம் மனசுக்குள்ளார வந்து நிறைய ஆக்ஷன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் ரொம்ப கோபமாக நடந்துப்பாங்க அதாவது ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கோபத்தில் ஏதாவது பண்ணிவிடுவாங்க ஸோ அது வந்து மேனியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டும் தான் வந்து மூட் டிசார்டர்ஸில் வர ரெண்டு டைப் ஆஃப் டிசார்டர்ஸ் இதில் பார்த்திங்கன்னா இந்த டிப்ரெஷனை ட்ரீட் பண்ண கொடுக்குற ட்ரக்ஸ் தான் வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ் தென் இந்த மேனியாவை ட்ரீட் பண்ண கொடுக்குற ட்ரக்ஸ் வந்து மூட் ஸ்டெபிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ் இது வந்து ஆன்டி மேனியா ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைனா ஆன்டி மேனியா ட்ரக்ஸ் சொல்லுவாங்க இல்லைனா மூட் ஸ்டெபிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து மூட் டிசார்டர்ஸை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் இப்போ நம்ம ஃபார்மகாலஜி ஆஃப் ஆன்டி டிப்ரெசன்ட் அண்ட் மூட் ஸ்டெபிலைசர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஆன்டி டிப்ரெசன்ஸ் ஆர் ட்ரக்ஸ் தட் ஆர் யூஸ்டு டு ட்ரீட் டிப்ரெஷன்
அதாவது டிப்ரெஷனை ட்ரீட் பண்ண கொடுக்குற ட்ரக்ஸ் தான் வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ். இது வந்து எந்த டைப்பாக வேணாலும் இருக்கலாம், யூனிபோலாராகவும் இருக்கலாம் இல்லைனா பைபோலாராகவும் இருக்கலாம். ஸோ இதை ட்ரீட் பண்ண கொடுக்குற ட்ரக்ஸ் பேர் தான் வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டி டிப்ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து ஒரு 6 கேட்டகரிஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா SSRI-ன்னு சொல்லுவாங்க, அதாவது செலக்டிவ் செரோட்டானின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ இது வந்து செலக்டிவாக செரோட்டானினோட ரீஅப்டேக்கை மட்டும் இன்ஹிபிட் பண்ணுற ட்ரக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா செர்ட்ராலின், பேராக்சிட்டின், ஃப்ளூஆக்சிட்டின், ஃப்ளூஆக்சமைன், செய்டலோப்ரம், எசிட்டலோப்ரம், இது மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. அண்ட் இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டலோப்ரம், எசிட்டலோப்ரம் இது ரெண்டும் ஒரே கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ். இந்த ஃப்ளூஆக்சிட்டின், ஃப்ளூஆக்சமைன், பேராக்சிட்டின் அதில் பார்த்திங்கன்னா செட்டின் முடியும். ஸோ அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த செர்ட்ராலின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு SSRI. நெக்ஸ்ட்டு SNRI, அதாவது செலக்டிவ் நார்எஃபினெஃப்ரின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து செரோட்டானின் ரீஅப்டேக்கை இன்ஹிபிட் பண்ணும், செகண்ட் கேட்டகரி வந்து நார்எஃபினெஃப்ரின் ரீஅப்டேக்கை இன்ஹிபிட் பண்ணும். எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா வென்லாஃபெக்சின், டெஸ்வென்லாஃபெக்சின் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃபெக்சினில் முடியும். அப்புறம் அதில் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ட்ரக் இருக்கும், அது என்னென்னா டுலாக்சிட்டின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ஸ் இருக்கும். இந்த TCA அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுன்னு தெரியும், இந்த செரோட்டானின் நார்எஃபினெஃப்ரின் இது ரெண்டுத்தோட ரீஅப்டேக்குமே வந்து இன்ஹிபிட் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதில் முடிகிற ட்ரக் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரமைன் அப்படின்னு முடியும். ஸோ இதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் எமிப்ரமைன், டெசிமிப்ரமைன், குளோமிப்ரமைன், தென் அமிட்ரிப்டலைன், நார்ட்ரிப்டலைன். இந்த அமிட்ரிப்டலின் நார்ட்ரிப்டலின் வந்து ரொம்ப மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஆன்டி டிப்ரெசன்ஸ். தென் ஃபைனலாக ஒரு கான்ட்ராஸ்டான ட்ரக் இருக்குது, அது என்னென்னா டாக்ஸபின். இதை தவிர பார்த்திங்கன்னா 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன், அதாவது செரோட்டானின் ஆன்டகோனிஸ்ட் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் லைக் ட்ராசோடோன், நெஃபசோடோன் இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இதோட நிமோனிக் என்னென்னா ஜோடோன் அப்படின்னு முடியும். ஸோ இந்த ரெண்டு ட்ரக்கு தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. தென் ஏடிபிக்கல் ஆன்டி டிப்ரெசன்ஸ், அதாவது இது வந்து டிப்பிக்கல் ஆன்டி டிப்ரெசன்ஸாக ஒர்க் ஆகாது. இது வந்து ஏடிபிக்கல் அப்படின்னா வந்து இதோட ஆக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமாக்சபைன், அட்டோமாக்சிடின், மெட்டாசபைன், பூப்ரோபியோன். தென் ஃபைனல் கேட்டகரி இஸ் MAO இன்ஹிபிட்டார், அதாவது மோனோ அமைன் ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோ அமைன்ஸுங்கிறது தான் அந்த செரோட்டானின், நார்எஃபினெஃப்ரின், டோபமைன். அதோட மெட்டபாலிசத்தை பாதிக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான் இதெல்லாம். இதில் பார்த்திங்கன்னா 4 ட்ரக் தான் இருக்கும், அது என்னென்னு பாருங்கள். ஃபெனால்சின், ட்ரானில்சிப்ரமைன், கிளாட்ஜிலின் அண்ட் ஐசோகார்பாக்சிசிட். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆன்டி டிப்ரெசன்ஸ், இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நியூரான்லேருந்து ஒரு மோனோ அமைன் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன மெக்கானிசம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நர்வ் டெர்மினல், இது வந்து அடுத்த நியூரான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மோனோமைனோட வேலை என்னது, அது வந்து ஒரு எக்ஸிரேட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ அதாவது வந்து நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது. அது எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அதாவது நியூரானில் சிந்தசிஸ் ஆன மோனோமைன்ஸான செரோட்டானின், நார்அட்ரினலின், டோப்பமைன் இதெல்லாம் வந்து நியூரானோட நர்வ் டெர்மினல்லேருந்து கிராஸ் ஆகி அடுத்த நியூரானில் இருக்கிற ரிசப்டரில் போய் ஆக்ட் ஆனால் தான் அங்கேருந்து வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நம்மளோட பிரெயின் வந்து எக்ஸைட் ஆகும். அதாவது வந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வேலை செய்யணும்னா இந்த இடத்த விட்டு லீவ் பண்ணி இங்கே வெளியே போய் இந்த ரிசப்டரில் ஆக்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்கும், அதாவது வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இங்கேருந்து இது வந்து நர்வ் டெர்மினல், இது வந்து அடுத்த நர்வ்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து சினாப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சினாப்ஸில் வந்து இந்த செரோட்டானின், நார்அட்ரினலின், இல்லை டோபமைன் இது மூணு வந்து சினாப்ஸுக்கு வந்தால் கூட சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இங்கே சினாப்ஸுக்கு வந்துட்டு ரீஅப்டேக் ஆகிடும். ரீஅப்டேக்னா அப்டேக்னா எடுத்துக்கிறது, ரீஅப்டேக்னா திரும்ப எடுத்துக்கிறது. அதாவது வெளியே வந்த பொருள் திரும்ப எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு பேர் தான் வந்து ரீஅப்டேக். அதாவது வெளியே போன மோனோமைன் வந்து சினாப்ஸுக்கு போன மோனோமைன் வந்து மறுபடியும் வந்து ரீஅப்டேக் ஆகிடும். ஸோ ரீஅப்டேக் ஆச்சுன்னா என்னாகும், இந்த ரிசப்டாரில் ஆக்ட் ஆக சப்ஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து ஃபர்தராக ஸ்டிமுலேட் ஆகாது. இதனால தான் வந்து டிப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம கொடுக்குற ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, எய்தர் இந்த மோனோமைன் ரிலீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், இல்லைன்னா இந்த மோனோமைன்ஸ் வந்து ரீஅப்டேக் ஆகுது இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணோம். அதாவது ரீஅப்டேக்கை வந்து குறைச்சிருச்சுன்னா இங்கே வந்து நிறைய மோனோமைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் வந்து நிறைய மோனோமைன்ஸ் வந்து ரிசப்டாரில் ஆக்ட் ஆகும். ஸோ ஆக்டிவிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற எல்லா ட்ரக்குமே பார்த்திங்கன்னா எய்தர் வந்து இந்த மோனோமைனோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், இல்லைன்னா மோனோமைனோட ரீஅப்டேக்கை வந்து டிக்ரீஸ் பண்ணோம். இந்த ரெண்டு ஆக்ஷன் மூலிமா தான் வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ் ஒர்க் ஆகும். ஆன்டி டிப்ரெசன்ஸோட மெக்கானிசம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இந்த நர்வ் டெர்மினல்ஸில் மோனோமைன் வந்து ஃபர்தராக வெளியே போயிட்டு ரீஅப்டேக் ஆகுது இல்லையா, அதை இனிபிட் பண்ணுறது தான். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரியான SSRI என்ன பண்ணு பார்த்திங்கன்னா, அதாவது செலக்டிவ் செரோட்டானின் ரீஅப்டேக் இனிபிட்டர். இது வந்து செலக்டிவாக செரோட்டானினோட ரீஅப்டேக்கை மட்டும் இனிபிட் பண்ணும். அதாவது செரோட்டானினோட ரீஅப்டேக் இனிபிட் பண்ணிச்சுன்னா செரோட்டான் லெவல் அதிகமாக இருக்கும். செரோட்டான் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரெயின் ஆக்டிவிட்டியும் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் SNRI, செலக்டிவ் நார்எஃபினெஃப்ரின் ஆர் நார்அட்ரினலின் ரீஅப்டேக் இனிபிட்டர்.
இது வந்து செலக்டிவாக நாரடினலோட ரீஅப்டேக்கை வந்து இன்வைட் பண்ணோம். ஸோ நாரடினல் லெவல் வந்து சினாப்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் வந்து சிஎன்எஸ் வந்து எக்ஸைட் ஆகும். தென் லாஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ட். இது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரி அந்த எஸ்எஸ்ஆர்ஐ எஸ்என்ஆர்ஐ இது ரெண்டோட இந்த ரெண்டு வரைக்கும் சேர்த்து செய்யும். அதாவது செரோட்டானின் நாரடினலின் இது ரெண்டுத்தோட ரீஅப்டேக்குமே வந்து இன்வைட் பண்ணோம். இதனால் இது ரெண்டுத்தோட லெவல் அதிகமாகி சிஎன்எஸோட ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இது ரெண்டு வேலையும் சேர்த்து ஒன்றா செய்கிறதுனால இந்த டிசிஏ தான் வந்து இந்த டிசிஏ தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஆன்டி டிப்ரெசன்ட். ஆன்டி டிப்ரெசன்ஸோட மெயின் யூஸ் பார்த்திங்கன்னா டிப்ரெஷனை வந்து ட்ரீட் பண்ணுறது. பட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து மோனோமைனை வந்து டைரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து வேறு சில யூஸஸும் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எண்டோஜினஸ் டிப்ரெஷன், அதாவது நம்மளோட எண்டோஜினஸ்னால் வந்து நம்மளோட பாடிக்குள்ளார மோனோமைன் லெவல் வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால வந்து ஏற்படுற டிஸார்டர். ஸோ அந்த டிப்ரெஷனுக்கு வந்து கொடுக்கலாம். தென் பார்த்திங்கன்னா பேனிக் அட்டாக் வந்து கொடுப்பாங்க. பேனிக் அட்டாக்னா என்னென்னா திடீர்னு வந்து நீங்கள் ரொம்ப பயந்துட்டிங்கன்னா, அதாவது யாரோ ஒருத்தவங்க உங்களை திடீர்னு மிரட்டுறாங்கன்னா, இல்லை வந்து ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து பேனிக் அட்டாக் வரும். பேனிக் அட்டாக்னா என்னென்னா ரொம்ப ஆன்சைட்டி ஆகிடும், அதாவது ரொம்ப பதட்டமாகிட்டு உங்களால் பேச முடியாது, உங்களால் ஒரு செயல் செய்ய முடியாது, மூச்சு விட கூட கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க, இல்லை ஆன்சைட்டி அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், ஷார்ட்டாக வந்து ஓசிடின்னு சொல்லுவாங்க. இந்த டிசார்டர் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து ரொம்ப கம்பல்சிவாக வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வீட்டை லாக் பண்ண, இப்போ நார்மலாக இருக்கவங்க வந்து வீட்டை லாக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு தடவை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. பட் இந்த ஓசிடி இருக்க பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதை அந்த டோர் வந்து லாக் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து அகைன் அண்ட் அகைன் ஒரு 2-3 times வந்து செக் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கம்பல்சிவ் ஒப்பீனியன் இருக்கும், அதாவது ஒரு வேளை இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு, இது வந்து ஒரு மூட பாதிக்கிற டிசார்டர் தான் கிட்டத்தட்ட. ஸோ நம்மளோட மைண்ட் வந்து அதே யோசிச்சு மறுபடியும் அதை செக் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து ஓசிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசார்டர் கூட வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆங்ஸைட்டி கொடுப்பாங்க, ஸோ காமன். நெக்ஸ்ட் வந்து பெயின் டிசார்டர்ஸ் கொடுப்பாங்க. இது ஏன் பெயின் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோனோமைன்ஸ் வந்து பெயினில் வந்து ஓரளவுக்கு வந்து இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மேபி வந்து பெயினுக்கும் அதுக்கும் வந்து ரிலேஷன் இருக்கலாம். தென் ஸ்மோக்கிங் டிசார்டர்ஸ் கூட வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ் எடுத்துக்கிட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆல்சோ நாக்டர்னல் எனியூரிசிஸ்க்கு வந்து ஆன்டி டிப்ரெஷன் கொடுப்பாங்க. அதாவது நாக்டர்னல்லாம் வந்து நைட்டு, எனியூரிசிஸ்னால் வந்து யூரின் போகிறது. அதாவது இந்த சின்ன பசங்களை குழந்தைங்க வந்து நைட்டில் வந்து தெரியாமல் அவங்களுக்கே தெரியாமல் வந்து யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து நாக்டர்னல் எனியூரிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிசார்டர் கூட வந்து ஆன்டி டிப்ரெஷன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் மூட் ஸ்டெபிலைசர்ஸ், தேர் ஆல்சோ கால்டு ஆன்டி மேனியாக் ட்ரக்ஸ். ஏன்னா அது வந்து மேனியாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு கொடுக்குற ட்ரக்ஸ், அதனால் அதுக்கு பேர் வந்து ஆன்டி மேனியாக் ட்ரக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது மேனியாங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க, அக்ரெஷனாக நடந்துப்பாங்க, ஓவர் கான்ஃபிடென்ஸாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி செய்வாங்க. ஸோ அதுக்கு பேர் மேனியா. அந்த மேனியாவை ட்ரீட் பண்ணுற கொடுக்குற ட்ரக்ஸ் வந்து ஆன்டி மேனியாக் ட்ரக்ஸ் ஆர் மூட் ஸ்டெபிலைசர்ஸ். அண்ட் இந்த மூட் ஸ்டெபிலைசர்ஸ் பார்த்திங்கன்னா பைபோலர் டிசார்டர் கூட வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மூட் ஸ்டெபிலைசர்ஸ் பார்த்திங்கன்னா, காலங்காலமாக வந்து ஒரே கேட்டகரி தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா லித்தியம் சால்ட்ஸ். இதுதான் வந்து 19th century இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது வந்து லித்தியம் சால்ஸ் தான். அப்புறம் இதை தவிர பார்த்திங்கன்னா அந்த ஆன்டி எப்பிலிப்டிக்ஸான கார்பமெசபென், வால்ப்ரோயிக் ஆசிட், கபாபென்டின் இதெல்லாம் கூட வந்து இப்போ ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆன்டிசைக்கோட்டிக்ஸ் லைக் ஆலன்சபைன், ரிஸ்பெரிடோன், ஆரிபைப்ரசோல் இந்த மூணு ட்ரக்குமே வந்து மூட் ஸ்டெபிலைசஸாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ வந்து ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மூணு கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் தான் வந்து டோட்டலாகவே வந்து மூட் ஸ்டெபிலைசஸாக யூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் காமனாக இல்லை மோஸ்ட்லி மோஸ்ட் வைல்டி யூஸ்டு ட்ரக்னு பார்த்திங்கன்னா அது வந்து லித்தியம் சால்ட்ஸ் தான். லித்தியமோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மேபி வந்து அதோட மெக்கானிசம் வந்து இந்த நாலு கேட்டகரியில் வரலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆன் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோலைட்ஸுங்கிறது வந்து நியூரானல் கண்டக்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த சோடியம் அப்படிங்கிற எலக்ட்ரோலைட் தான் வந்து ஒரு நேவ்லேருந்து இன்னொரு நேவுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகணும், அதாவது மெசேஜ் வந்து கேரி ஆகி போகணும் அப்படின்னா அந்த சோடியம் வந்து ரொம்ப தேவை. ஸோ அந்த சோடியத்தோடு வந்து அந்த லித்தியம் சால்ட் வந்து காம்பீட் பண்ணி அதோட ஆக்டிவிட்டி வந்து இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ அது மூலியமாக கூட வந்து மூடு வந்து ஸ்டெபிலைஸ் ஆகலாம். தென் செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஜி ப்ரோட்டீன். சிஎன்எஸில் வந்து ஜி ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருந்தால் தான் வந்து அங்கேருந்து வந்து மெசேஜ் வந்து இன்னொரு செல்லுக்கு பாஸ் ஆகும். ஸோ அந்த ஜி ப்ரோட்டீன் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸை வந்து இனிபிட் பண்ணுறது மூலிமா அங்கே வந்து மூட் ஸ்டெபிலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. தென் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த மோனோமைன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மோனோமைனோட வேலை என்னது, பிரெயினோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லையா, அதாவது அவங்களோட மூடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. பட் இந்த மேனியாங்கிறதே வந்து எலிவேட்டட் மூட். ஸோ மூடு வந்து ரொம்பவே ஆல்ரெடி ஹைப்பில் இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து மோனோமைன் இருந்துச்சுன்னா இன்னும் டேஞ்சர் தான். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அந்த மோனோமைன்ஸோட ரிலீஸை வந்து இன்னிபிட் பண்ணிடும். இந்த லித்தியம் சால்ஸ் என்ன பண்ணுன்னா மோனோமைன்ஸான நாரடினலின், செரோட்டானின், டோப்பமைன் இது மூணுத்தோட லெவலையும் டிக்ரீஸ் பண்ணிடும். அப்படி டிக்ரீஸ் பண்ணுறது மூலியமாக பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து ஒரு ஹைப்லேருந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதாவது மூடு வந்து ஸ்டெபிலைஸ் ஆகலாம். தென் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இன்னோசிட்டால் பாத்வே. இன்னோசிட்டால் பாத்வேங்கிறது வந்து இது வந்து ஒன் ஆஃப் த பேத்வே, லைக் இந்த
அடினல் சைக்ளேஸ் பேத்வே கேம்ப் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதில் வந்து இன்னொரு பேத்வே தான், அதாவது ஜி ப்ரோட்டீன் கப்பிள் ரிசெப்டரில் வர ஒரு பேத்வே தான் வந்து இன்னோசிட்டல் பேத்வே. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் வரும் ஃபைனலாக, ஐபி த்ரீ அண்ட் டிஏஜி அப்படின்னு ரெண்டு ப்ராடக்ட் வரும். இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து உருவானாதான் சிக்னல் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும், அதாவது ஒரு நியூரான்லேருந்து இல்லை இன்னொரு நியூரானுக்கு இல்லை ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து சிக்னல் வந்து பாஸ் ஆகும், அதுக்கு பேர் சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன். ஸோ அந்த சிக்னல் டிரான்ஸ்டக்ஷனை வந்து கொண்டு போகிறது வந்து இன்னோசிட்டால். ஸோ இந்த பேத்வே வந்து இன்ஹிபிட் பண்ணுறது மூலிமா அந்த சிக்னல் டிரான்ஸ்டக்ஷனை வந்து லித்தியம் சால்ஸ் வந்து குறைக்கும். ஸோ இந்த நாலு கேட்டகரி ஆஃப் மெக்கானிசம் தான் வந்து லித்தியம் சால்ஸ் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக வந்து இதில் எது நடக்கும் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் தெரியல. இந்த லித்தியம் சால்ஸோட யூஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அக்யூட் மேனியாவுக்கு கொடுப்பாங்க, அதாவது வந்து மேனியா வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் இப்போதைக்கு ரீசெண்டாக இல்லை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வந்து அக்யூட் மேனியாவுக்கு வந்து கொடுக்கலாம். தென் பைபோலர் டிசார்டருக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. பைபோலாருங்கிறது வந்து டிப்ரெஷன் மேனியா ரெண்டும் வந்து மாறி மாறி மூட் ஸ்விங் ஆகிறதுனால ஏற்படுறது, ஸோ அது கொடுக்கலாம். தென் லியூகோபீனியாவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லியூகோபீனியனா வந்து லியூகோசைட் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து லியூகோபீனியா. ஸோ அந்த கண்டிஷனில் வந்து நம்ம இந்த ட்ரக்ஸ் கொடுக்கும்போது லியூகோசைட்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசீஸுக்கு கூட கொடுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் மூட் ஸ்டெபிலைசர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ் அண்ட் மூட் ஸ்டெபிலைசர்ஸை பற்றின ஃபார்மகாலஜி. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதேமாதிரி இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் வசந்த்.